பயப்பட தேவையில்லை. யார் நம்மளை மறந்தாலும் நம்மளை மறவாத ஒரு தெய்வன் உண்டு. அவர் நம் வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஹலேலூயா சொல்லுங்க. ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம். கர்த்தர் நாளில் நம் நடுவில் பேசப்போகிறார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? என்னோடு பேசுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லார் கண்களும் அடைக்கப்பட்டட்டும். என் கூட யாரெல்லாம் பேச விரும்புகிறீங்கன்னு சொல்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா பேசணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட தாகத்தோடு கேளுங்க. ஏசப்பா, அவர் தாகம் உள்ளவன்மை, தண்ணீரை ஊற்றுகிறவர். அவர் நம்மளை மறக்காதவர், நம்மளை விட்டு விலகாதவர். எங்களோட பேசுங்கப்பா. வார்த்தைக்கு விரதமாக எழும்புகிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. வார்த்தைகள் வல்லமை புறப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம். வீணான வார்த்தைகள் எங்கள் வைக்க காத்தரலும். வார்த்தைகள் ஜனங்களை ஆச்சட்டும், தேய்ச்சட்டும், அரவணைக்கட்டும். எங்களை உடைத்து உருவாக்குங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரச்சவன் ஜெபி நல்ல பிதாவே. ஆமே நாமே நாமே. ஹாலே இல்லையா கத்தர் நல்லவன். நாளிலும் நம் தியானத்துக்கு எடுத்து கொண்ட போது 2 தீமோத்தேயு 2 அதனுடைய 6 2 தீமோத்தேயு 2 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனின் முந்தி பங்கடைய வேண்டும். ஹாலேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு பிரயாசப்படு. செய்தியின் தலைப்பு என்ன? பிரயாசப்படு. இங்கே அப்போஸ்தலன் பவுல் தன் உத்தம ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு சொல்கிறார், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தன்னுடைய பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நாம் பிரயாசப்படுகிறது உண்மைதான், நாம் ஜெபிக்கிறது உண்மைதான், வேதத்தை தியானிக்கிறது உண்மைதான், கர்த்தருக்காக ஓடுகிறது உண்மைதான். ஆனால் எல்லாவற்றிற்கும் பலனுக்கு எடுத்துனாந்தால் பலன் இல்லை. ஹலேலூயா. நீங்கள் என்ன 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 பாருங்கள், எல்லாருமே என்ன பாருங்கள், எல்லாருமே என்ன பாருங்கள். டிவியில் வசனம் போடுறாங்க, எழுதுறவங்க மட்டும் எழுதிக்கோங்க, மற்ற எல்லாரும் என்ன கவனிங்க. நாம் ஜெபிக்கிறது உண்மை, உபவாசம் இருக்கிறது உண்மை, ஊழியத்துக்காக செயல்படுகிறது உண்மை, அனைவருக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறது உண்மை. ஆனால் எல்லாவற்றிற்கும் பலன் கிடைத்துவிட்டால் என்றால் இல்லை. நாம் அடிக்கடி ஏன் சோர்ந்து போயிடும் என்றால், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், ஆனால் என் ஜெபத்திற்கு இன்னும் பலன் வரவில்லை. ஆமேனா? இதனால நெடுநாளாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நெடுநாளாக நான் ஆலயத்துக்கு வந்திருக்கேன், புதுசாக வந்த ஆள் தான் பலன் கிடச்சிக்கிட்டு. நேற்று வந்த ஆளுக்கு பேச முடியாது. நேற்று வந்த ஆளுக்கு நேற்று ஜெபித்த ஜெபத்துக்கு பலன் கிடச்சிட்டு, முந்தின நாள் ஜெபித்த ஜெபத்துக்கு பலன் வந்துட்டு. ஆனால் நெடுநாளாக ஒரு காரியத்துக்காக தீவிரமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நமக்கு என்ன இல்லை, பதில் வரல. நமக்கு அந்த ஒரு ஏக்கம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம் ஜெபத்தை விடவில்லை, நாம் பிரயாசத்தை பட விடவில்லை. ஆனால் அதிகம் அது அநேக நேரம் நாம் சொல்கிறோம், நான் ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டேன், நான் ஜெபித்து ஜெபித்து என்னத்தை பார்த்தேன், ஜெபித்துக்கிட்டே இருக்கேன். நமக்கு அதிக நேரம் சலிப்பு வருகிறது. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஊழியத்துக்கு போய் போய் என்னத்தை கண்டேன், நெடுநாளே ஊழியத்துக்கு போகிறோம், ஆனால் இன்னும் ஆத்து மக்களை இன்னும் சந்திக்க முடியல, ஊழியத்துக்கு போகிற கிராமத்துக்களை இன்னும் சுவிசேஷம் தீவிரமாக அறிவிக்கப்பட முடியலை, இன்னும் குடும்பங்கள் ரசிக்கப்படலை, இன்னும் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்களை வளரலை. ஆனால் ஜெபித்துக்கிட்டே இருக்கோம், ஜெபித்துக்கிட்டே இருக்கோம், நாள் பட ஜெபித்து கொண்டே இருக்கோம். ஆனால் வசனம் சொல்கிறது, ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆனால் என்னோட இதயத்தின் ஏக்கமோ, ஆண்டவரே நான் நெடுநாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை. ஆமேனா? ஹல்லேலூயா. அதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ விதைக்கிற விதைக்கு, நீ பிரயாசப்படுற பிரயாசத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. பதில் உண்டு. நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எனக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதத்தில் இந்த மாதிரி வாக்கு தத்தத்தை நம்ம ஒரு ரவுண்டு வாசித்துடலாமா? அதனுடைய 9:18 தானே. நமக்கு வாக்குத்த வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கெட்டு போவதில்லை. ஹாலேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்ன, எப்படிப்பட்ட போவதில்லை, கெட்டு போவதில்லை. ஹாலேலூயா. நம்முடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. அவர் நம்மை மறக்காத தேவன். ஹாலேலூயா. நம்ம சொல்றோம், ஆண்டவர் என்ன மறக்கல, ஆனா என் ஜபத்துக்கு பதிலும் வரல. நம்ம அதிக நேரம் அப்படிதான் சொல்றோம், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆனால் நான் ஜெபத்தை ஜெபத்திற்கு பதில் வரல.
அதிக நேரம் நம்ம பைபிள் தியானிக்கிறோம், சுவிசேஷம் சொல்கிறோம், ஆத்ம ஆதாயத்துக்கு நம்ம பிரயாசப்படுறோம், குடும்ப ரட்சிப்புக்காக பிரயாசப்படுறோம். ஆனால் நம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பிரசன்னம் வருகிறது உண்மைதான், ஆண்டவர் நம்ம நடுவர் பேசுகிறது உண்மைதான். ஆனாலும் நமக்கு பிரயாசப்பட்ட பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் இருக்கிறது. நம்ம நேரம் அடிக்கடி கண்ணீர் வடிக்கிற காரியமாக தான், நான் பிரயாசப்படுறேன் ஆனால் எனக்கு என்ன செய்யலை, பலன் இல்லை. சிறுமைப்பட்டவன் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. ஹலேலூயா. ஆண்டது மாத்த நமக்கு வாக்குத்தத்தமாக என்ன சொல்லிடுறார், உங்க நம்பிக்கை கெட்டு போகாது, நீங்க ஜெபத்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹலேலூயா. ஆனால் ஏன் நம்முடைய பிரயாசம் விருதாவாக போகிறது, ஏன் நம்முடைய பிரயாசம் விருதாவாக போகிறது? நம் ஜெபிக்கிறது உண்மைதான், வேதத்தை தியானிக்கிறது உண்மைதான், சபைக்கு வர்றது உண்மைதான், இடைவிடாமல் ஆண்டர் பச்சு கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை, நாம் செய்கிற ஊழியத்துக்கு இன்னும் பலன் கிடைக்கவில்லை என்று பார்த்தோமானால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு சொல்கிறார், அவர் மூன்று காரியத்தை சொல்கிறார். நீ யார் என்பதை சொல்கிறார், நீ யார், நீ பிரயாசப்படுறது உண்மைதான், ஆனால் நீ யார் என்பதை அறிந்து கொண்டு பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், ஆனால் எங்கே நின்று ஜெபிக்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. அதனால தான் நம்முடைய ஜெபத்திற்கு அதிக நாள் பலன் பதில் வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 2 தீமோத்தேயு 2:3, நீ யார் என்பதை அறிந்து கொண்டால் உன்னுடைய ஜெபத்திற்கு பதிலன் உண்டு, உன்னுடைய பிரயாசம் விருதாவாய் போகாது. ஹல்லேலூயா. நீயும் 2:3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீ யார், நல்ல போர் சேவகன் சொல்லுங்க. நான் இயேசுவுக்கு நல்ல போர் சேவகன் சொல்லுங்க. நான் அந்த வார்த்தை உங்கள் நாவு அறிக்கப்பட, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகன். வசனம் சொல்கிறது நல்ல போர் சேவகனாய். தன்னுடைய ஊழியக்காரனுக்கு தன்னால் வளர்க்கப்பட்ட தீமோத்தேயுக்கு சொல்றா, நீ யார், நீ நல்ல போர் சேவகன். போர் சேவகன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், ஒரு போருக்கு ஆயத்தமாக்கணும். போர் சேவன் எங்க நிற்பான், கடல்ல நிற்பானா, வீட்டில் படுத்து தூங்குவானா, என்ன பாருங்க. போர் சேவகன் ஒரு யுத்த வீரன் எங்க நிற்பானா, யுத்த களத்துல தான் நிற்கணும். ஒரு யுத்த வீரன் எங்க நிற்கணும், யுத்த களத்தில் நிற்கணும். நம்ம எங்க நிற்கும், நம்ம எங்க நிற்கும், நம்மளோட யுத்தம் யார் கூட இருக்கு, மாமியாரோட, மருமகளோட, பக்கத்து வீட்டு அக்காவோட, கொலையாடியில. யுத்த வீரன் எங்கே நிற்க வேண்டும், யுத்த வீரன் எங்க நிற்க வேண்டும், யுத்த களத்தில் நிற்க வேண்டும். எங்க நிற்க வேண்டும், யுத்த களத்தில் நிற்க வேண்டும். நம்மளோட யுத்தம் யார் கூட இருக்கு, நம்ம யுத்தம் யார் கூட இருக்குது, எடுங்க எடுங்க. எபேசியர் 6:11 11:12 வேக வேகமாக வாசிக்கலாமா, நேரம் வேற வேகமாக போகுது. எப்படி உள்ளவர்களாய், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. நமக்கு யுத்தத்தை சொல்லிவிடுங்க, யார் கூட இல்ல, மாம்சத்தோடு கிடையாது, ரத்தத்தோடும் கிடையாது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்பா உனக்கு கட்டாயமா போராட்டம் உண்டு, உனக்கு உபத்திரவம் உண்டு, உன் ஜெபத்திற்கு அநேக தடைகள் உண்டு, உன் பிரயாசத்துக்கு விருதாவாக போவ சத்துரு போராடி கொண்டிருக்கிறான், நீ போராட வேண்டியது மனுஷோட அல்ல, பொல்லாதாவின் சேனைகளோடு. ஹல்லேலூயா. சத்தமா சொன்னாங்க ஹல்லேலூயா. நம்முடைய யுத்தம் எங்க இருக்க வேண்டும் என்றால் வானமண்டலத்தில் போராடுகிற பொல்லாதாவின் சேனையோடு இருக்க வேண்டும். ஒருவன் நம்ம எதிர்க்கிறான் என்றால் அவனுக்குள்ளே எரிச்சலின் ஆவி கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. பூமியை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார், மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்ல, பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மனுபுத்திரனால என்ன வந்துச்சு, பாவம் வந்துச்சு, பாவம் ஏற்றந்து வந்துச்சு, பிசுவாசிட்ட இருந்து பாவம் வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆனால் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை அல்ல. ஆண்டவர் யாரை வெறுக்கிறார்,
பாவத்தை வெறுக்கிறார், பாவியை அல்ல. ஆனால் இன்னைக்கு நம்ம யாரோட போராடி கொண்டிருக்கிறோம்னா மனுஷர்களோடே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் தாவீதை பார்த்தீங்கன்னா 1 Samuel 14 வந்திருப்பார். அவன் யார்? தாவீது சின்ன பையன். வசன அவன் இளைஞனாக இருந்தான். அவன் எப்படி இருந்தானா? இளைஞனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல அறிவு ஒன்று இருந்துச்சு. நான் நிற்கிற இடம் யுத்தகலம், நான் போராட வேண்டிய ஜனங்களோட அல்ல, எனக்கு முன்பாக கொக்கரிக்கிற கோலியாத்தோடு. அவனுக்கு விரோதமாக அவிசுவாசமான வார்த்தைகள் வந்தது உண்மை. ராஜாவே அவனை பலவீனப்படுத்துகிறார். ராஜாவே தாவீதை பார்த்து சொன்ன, உன்னாலெல்லாம் முடியாது, உன்னால நடக்காது, நீ கோலியாத்தெல்லாம் மேற்கொள்ள முடியாது, நீ சின்ன பையன். ஆனால் கோலியாத்து யாரு? அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவன் ஒரு போர் சேவகன். அவன் யாரு? போர் சேவகன். தாவீது ராஜாவோட வழக்காடலை. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நான் யுத்தத்தில் நிற்கிறேன், என் கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். நான் மனித பலத்தோடு வரல, நான் தேவ பலத்தோடு யுத்தத்தில் நிற்கிறேன். அவர் எனக்கு ஜெயத்தை தருகிறவர் என்று அவன் அறிந்திருந்ததுனால அவன் தைரியமாக சொன்னான், என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் தேவனை நிந்திக்கிறதற்கு அவன் ஏமாத்திரம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கோலியாத்து போன்ற பிரச்சனைகள் வருவது உண்மைதான், போராட்டங்கள் வருவது உண்மைதான். ஆனால் ஏன் மேற்கொள்ள முடியவில்லை? நாம் நிற்கிற இடம் எங்கே என்று நாம் அறிந்து கொள்ளவில்லை. நம்முடைய யுத்த களம் யாரோடு? ஒருவன்ட்ட சாதாரணமாக போராட முடியாது, ஒருவன்ட்ட சாதாரணமாக போராட முடியாது. யுத்த களத்தில் நிற்கிறது சாதாரணமான காரியங்கள் அல்ல. யுத்தத்திற்கு நாம் பயிற்சி விக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. நமக்கு திராணி வேணும். சத்துருட்ட போராடுறதுக்கு நமக்கு திராணி வேணும். அவன் எதிர்த்து நிற்க திராணி வேணும். அப்பொழுது தான் நாம் ஜெயத்தை பெற முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. போட்டியா தானே? ஒரு போட்டின்னு என்ன? வெச்சிக்கோப்பை இருக்குது, அதை தட்டணும்னா என் கூட ஓடுறனை விட நான் வீரமுள்ளவனாக இருக்கணும். ஹாலேலூயா. போர் சேவகன் யுத்தத்தில் நிற்கணும். ஆண்டவர் நம்மளே பார்த்து சொல்ல, நீ யார்? நல்ல போர் சேவகன். நீ யுத்தத்தில் நின்று கொண்டு இருக்க, நீ நிற்கிற யுத்தத்துக்கு நீ மேலே தயாராக ஆகணும். ஹாலேலூயா. நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ரெண்டு பையங்க சண்டை போடுறாங்க. உதாரணத்துக்கு நானும் கதிரேசனும் எடுத்துக்கிட்டேன், நம்ம பிள்ளைங்க எடுத்துக்கிடுவோமே. இப்போ நான் கதிரேசனை வீழ்த்துறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அவன் என்னலேருந்து யார்? சின்ன பையன், சின்ன பையன். ஆனால் கதிரேசை என்ன மேற்கொள்ளணும்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் யார்? பெரிய ஆள். பெரிய ஆளுங்கிறத விட பலம் அதிகம். ஆனால் இதே இது, நான் என்னை விட பெரிய ஆளை அடிக்கணும்னா ரொம்ப சங்கடம். புரியுதா நான் பேசுகிற? புரியுதா? இப்போ நான் ஈஸியாக சின்ன பையங்களை மேற்கொண்டுடலாம். என்னை விட ஒரு பலசாலியை நான் மேற்கொள்ளணும்னா அவனுக்கு ஏற்றதாய் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். வசனம் சொல்லி, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி படுங்கடைகிறான். யுத்தம் வருது, யுத்தம் வருதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு சும்மா இருந்தேன்னா நான் தோற்று போவேன். இன்றைக்கி நம்ம தோற்று போக காரணம் என்ன? நமக்கு பிரயாசப்பட்டு விருதாக போக காரணம் என்னென்னா, நம்ம எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு ஏன் கிடைக்கலன்னா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலைன்னா ஸ்டெப் எடுக்கலை, ஸ்டெப்பு எடுக்கலை. நமக்கு போராட்டம் நிறையா உண்டுங்க. யுத்த காலத்தில் நிற்கிறோன்னா எதிரில் எதிர்க்கிறவனோட சத்துக்கு மிஞ்சினதான் நம்ம இருக்கணும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி வசனம் சொல்லியிருந்தது. நாம் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்போ ஜபத்தில் எப்படி திராணி உள்ளவராக இருக்க வேண்டும்? அந்த எபேசியரில் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா என்னென்ன சர்வாங்கித நமக்கான பாதுகாப்பு அங்கே நல்லா சொல்லுவாங்க. சத்தியம்னு கச்சை 14 எபேசியர் 6:14 உங்கள் அறையில் கட்டி நீதி என்னும் மார்க்கவசம். யுத்தத்தில் நிற்கணும்னா யுத்தத்திற்குரிய ஆடை நாம் தரித்திருக்க வேண்டும். என்னென்ன ஆடை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதுகிறார். சத்தியம் என்று கச்சையை கட்டியிருக்க வேண்டும். மார்க்கவசம் என்ன? நீதி என்னும் மார்க்கவசம். நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்திலே நிலை நிற்க வேண்டும். இன்னைக்கு பிசாசு நம்மளை மேற்கொள்ள காரணம் என்ன? பிசாசு நம் மீது ஜெயம் எடுக்க காரணம் என்னன்னா, நாம் சத்தியத்தில் இன்னும் உறுதிப்பட்டவர்களாய் ஆகவில்லை.
நம் ஆலயத்தில் வந்து எத்தனை வருஷம் ஆகிவிட்டது, ஆலயத்தில் வந்து எத்தனை வருஷம் ஆகிவிட்டது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார், உண்மைதான். யாருக்கு துணையாக இருக்கான்னு நம்ம தான் சொல்ல போகிறேன். சத்தியத்தை நம்ம சத்தியத்தில் சத்தியமாக நிற்கணும். வேத புரட்டாட்டத்திற்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு நம்ம எது புரட்டாட்டம் என்றே கண்டுபோக முடிக்கவில்லை. சத்தியத்தில் நம்ம தோற்று போகிறோமா இல்லையா? ஒருத்தங்க பேசுகிற சத்தியம் வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தையா, அது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமானு சொல்லி நம்ம ஆராய்ந்து அறிவதற்கு கூட நம்ம எப்படி இருக்கணும்? சத்தியத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் பிசாசை மேற்கொள்ள முடியும். மற்ற 4 அதிகாரத்தில் பிசாசு வரான். ஏசு பண்ணிச்சத 40 நாள் பாஸ்டிங் இருந்தார். ஆவியானவர் அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரத்தில் வந்து பிசாசு கேட்குறான், அந்த கல்லுகளை அப்பமாக்கி நீர் புசியும் அப்படின்னு சொல்லும் போச்சுல. ஆண்ட சொல்கிறார், மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், பிழைப்பான் என்று எழுதியிருக்கின்றது, என்று எழுதியிருக்கின்றது. ஆண்ட சொல்ல, ஆண்டவர் வேதத்தில் தேறினவராய் இருந்தார், ஆண்டவர் சத்தியத்தில் தேறினவராக இருந்தார். நம்முடைய சபை இந்த நாட்களில் வேதத்தில் தேறினவராக மாறினா மாத்திரதான் நாம் படிக்கிற பிரயாசத்துக்கு பதில் கிடைக்கும். ஹாலேலூயா, சத்தமா ஹாலேலூயா. இப்போ புரியுதா எந்த இடத்துல நம்ம தோற்று போய் நிற்கிறோம்னு? எந்த இடத்துல நம்ம தோற்று போய் நிற்கிறோம் தெரியுதா? நம்ம மார்க்கவசம் எது? நீதி, நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, சுவிசேஷம் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றன. இன்னைக்கு சமாதானத்துக்கு ஏதுவான சுவிசேஷம் நம்மளுடைய உண்டா? இன்னைக்கு பிரயாசப்படுறோம், ஊழியத்துக்கு போறோம், மற்றவங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம சொல்றோம். ஆண்டவர் யாரையுமே ஆண்டவர் கடிந்து கொள்வா? யார் அப்படின்னா பிசாசு கிரியை செய்கிறால் கடிந்து கொள்வா. பிசாசை அதட்டினார்னு இருக்கும், பிசாசை அதட்டினார் இருக்கும். நம்முடைய ஊழியமே என்ன ஊழியம்தான்? சமாதானத்தின் ஊழியம். ஹலேலூயா. இன்னைக்கு நாம் சமாதானம் உள்ளவர்களாயும் சமாதானம் பண்ணுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஹலேலூயா. அதுதான் நம்முடைய பாதரட்சையாகவே இருக்க வேண்டும். ஹலேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம். இன்னைக்கு நம்முடைய பட்ட பிரயாசம் விருதாவாய் போயிருந்து நம்ம அடிக்கடி நினைக்கிற காரணம் என்னன்னா, விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை, விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்கள் இருக்கவில்லை. கேடகமே அதுதான். யுத்த வீரன் போர் செவத்துக்கு போருக்கு போகிறான்னா முதல்ல கேடயத்தை தான் பிடிப்பான். ஈட்டிக்கு 100 சேனை இருக்கும், ஆனால் முதல்ல என்னதான் இருக்கும்? ஒரு கையில் கேடகம் இருக்கும், இன்னொரு கையில் ஈட்டி இருக்கும். தன்னை பாதுகாத்து கொண்டு எதிரியை வீழ்த்தணும். சொல்லுங்கள், தன்னை பாதுகாத்து கொண்டு. ஒரு யுத்தத்தில் நிற்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கேடயத்தை முன்னாடி பிடிச்சிக்கிடுவான். ஏன்னா முதல்ல ஏன் உசுறு போயிடக்கூடாது, முதல்ல ஏன் உசுறு போயிடக்கூடாது, இப்படி தான் நிற்பான். நின்றுட்டு பின்னாடி இருந்து அம்பை வீசுவான். அப்போ நமக்கு ஒரு கேடயம் அவசியமாக இருக்கிறது, நமக்கு ஒரு கேடயம் அவசியமாக இருக்கிறது. அந்த கேடகம் என்னது? விசுவாசம். இன்னைக்கு நம்ம அடிக்கடி பலவீன ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டன் சொல்ல காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம் கம்மியாக குறையதுனால தான். ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி பார்க்குற பகுதி தான் என்ன அப்படின்னா, ஈசாக்கை உறுதி பார்ப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவைத்தான் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆதியாகமம் 12 அதிகாரம் ஆதியாகமம் 26:12 நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான், ஆனால் கர்த்தர் வந்து 3 வசனத்தை சொல்லுவார். 2 வசனத்துலேருந்து வாசிங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக சொல்லுவார், நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நீ வாசம் பண்ணு, நான் அவன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன தேசத்தில் வாசம் பண்ணினதுனால ஆண்டவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். அவன் 100 மடங்கு பலனை கிடந்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையுமே நமக்கு விசுவாசம் வேணும். சபைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லிதான், ஆண்டோட வார்த்தை மேல் விசுவாசம் இன்னும் பெருகட்டும். ஆண்டவர் சத்தத்திற்கு நேராக நம்ம செவி சாய்க்கப்படணும். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு ரெண்டாவது ஏன் நம்ம யுத்தத்தில் தோற்று போகிறோம் தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம், சரித்திர புஸ்தகம் யோசுவா, அதனுடைய 7 அதிகாரத்தை நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா,
பன்னிரெண்டாம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. ஆதலால் முதுகை காட்டினார்கள். நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவர் எப்பொழுது என் கூட தான் இருக்கிறாரு, நான் என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய பிரயாசம் அடிக்கடி விருதாக போக காரணம் என்ன? இங்கே ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதற்கு இதுக்கு முன்னாடி என்ன விழுந்துச்சு? எரிய கோட்டை விழுந்துச்சு. யோர்தானை பிரிஞ்சே தான் பார்த்ததுனால நம்ம ஆட்களுக்கு என்னாச்சுன்னா மெதமெதப்பாக ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒரு மெதமெதப்பு. ஆயுதை பார்த்து ஆயு பட்டிருந்த போய் பார்த்துட்டு வராங்க, பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்களாம் யார்? சின்ன ஜனம். ஈஸியாக நம்ம அவர்களை என்ன செஞ்சிடலாம்? மேற்கொண்டுடலாம். ஒரு 2000 ஒரு 3000 ஆட்களோ போதும். அப்படி தானே? எங்கள் 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு, 2000 3000 போகிறாங்க. ஆனால் இவங்க தன்னை ஆராய்ந்து பார்க்கவில்லை. தனக்குள்ளே ஆண்டவர் விரும்பாத காரியம் ஒன்று உள்ளே இருக்குது. அதுவரை ஜெயித்து பார்த்தவர்கள், அதுவரை எல்லா யுத்தத்திலும் ஜெயித்து மேற்கொண்டவர்கள், யோர்தானை குவியலாக நிற்க பண்ணினவர்கள், எரிகோவை விழ பண்ணினவர்கள் தான். ஆனால் இப்பொழுது சின்ன ஆயி பட்டணத்தின் முன்பாக அவர்களால் நிற்க முடியவில்லை. நம்மளோட நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டத்தை மேற்கொண்டவர்கள். இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனையை விட பல பிரச்சனை, இதற்கு மேற்பட்ட பிரச்சனை தாண்டி வந்தவர்கள் தான். ஆனால் இந்த சின்ன விஷயத்தில் நம்மளால் நிற்க முடியலை. சின்ன பலவீனத்தில் நம்ம நிற்க முடியலை. ஒரு அக்கா நம்மளை பேசிட்டா நம்மளை நிற்க முடியலை. ஏன் ஏன் நம்மளால் நிற்க முடியலை? யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் நிற்க முடிச்சு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருந்தார். எதிரி ஈஸியாக மேற்கொள்ள முடிஞ்சிச்சு, பாவத்தை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு, போராட்டத்தை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு, சகிக்க முடிஞ்சிச்சு, அன்பாக இருக்க முடிஞ்சிச்சு. இப்போ ஏன் முடியலை? ஆண்ட விரும்பாத காரியம் ஏதோ ஒன்று உள்ள வந்துடுச்சு. அது பெருமையாக இருக்கலாம், மேட்டிமையாக இருக்கலாம், சுயமாக இருக்கலாம். ஹாலே லூயா சொல்லுங்க. ஹாலே லூயா. என்னை முறைச்சி முறைச்சி பார்க்கனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே யுத்தத்துக்கு போகிறாங்க. இங்கே யார்? போர்ச்சேவர்கள் தான், யுத்தத்தில் தேறினவர்கள் தான். கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தான். என்ன ஜனம்? இஸ்ரவேல் ஜனம். ஆண்டவர் சொன்னால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். பிள்ளையாமல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னால் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம். என் ஜனம் மடிந்து போவது எனக்கு சித்தமல்ல. என் ஜனம் தோற்று போகிறது எனக்கு சித்தமல்ல. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். யுத்தத்தில் நம்ம நிற்கோமா? நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு பிசாசை மேற்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு ஒரு பலவீனத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு ஒரு பாவத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியவில்லை. அடிக்கடி நம்ம விழுந்து போக காரணம் என்ன? ஆண்டவர் விரும்பாத காரியம் நம்மளோட கூட இருக்குமானால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் துணைதான். துணை துணை துணைன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு துணை 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 துணைன்னு இருந்தோம்னா வாய்ப்பில்லை ராஜா. ஹலே லூயா. ஆண்டவர் நான் என்ன பண்ணாலும் பார்த்துட்டே தான் இருப்பார். ஹலே லூயா. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதா கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நம் யார் போர்ச்சியவர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம் யுத்தத்தில் நிற்கிறவர் என்பதை மறந்து விடக்கூடாது. சத்துருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா போதும், அவன் படுத்து பாய் விரிச்சிருவான். ஹலே லூயா. அப்போ நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஏன் என்னோடய பிரயாசத்துக்கு பலன் இல்லை? நான் பிரயாசப்படுற உண்மை தான், ஆண்டவருக்காக நிற்கிறது உண்மை தான். நான் ஒரு போர் சேவகன் என்பதை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நான் ஏன் யுத்தத்தை தோற்று போகிறேன் என்றால் ஆண்டவர் தந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு திராணி வேண்டும். அப்போ எதிர் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிசாசு ஏற்கனவே தோற்று போனவன் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மைதானா? உண்மைதானா? பிசாசு ஏற்கனவே மாயில வரமாட்டேங்குதுக்கா. நைட்டு கருப்பாக வந்து நிற்கானா? கருப்பாக வந்து நிற்கானா? அத்தாடி தன்னண்டில் வந்து நிற்கானே. இந்தா வந்துட்டானே 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 வந்துட்டானே. அவன் வந்தா நீ வாப்பா, வா பார்த்துக்கிடலாம். உனக்குள் உன்னை விட என் தேவன் எனக்குள் இருக்க பெரியவ. அந்த சக்தியை எப்பொழுது உங்களுக்கு உள்ளே போகிறதோ, உங்கள் இருதயத்துக்குள்ளே போகிறதோ, அப்பொழுது ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். ஹாலேலூயா. இப்போ ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் புரிஞ்சிட்டா?
ஜெய் கேகான ரகசியம் புரிஞ்சிட்டா இனி கருப்பா பார்த்து பயப்படுவீலா எலுமிச்சை பழத்தை பார்த்து பயப்படுவீலா பூசணிக்காய் வச்சா பயப்படலாம் எல்ல பூசணிக்காய் உடக்கே சரிதான் அது நீ கொண்டாந்து என்கிட்ட தந்தாவது நான் ஞாயிற்றுக்கிழமை குழம்பாவது வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன் இல்லை வீட்டிலயாவது கறி வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன் மழை நேரத்தில் மட்டும் நீ எலுமிச்சை பழத்தை கொண்டாந்து தந்துடாத அல்லே லூயா ஏன்னா நமக்கு கூலிங்காக குடிக்காம உள்ளேயும் இறங்காது அதனால் எவ்வளோ மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் இப்படி தான் குடிப்போம் சில்லுன்னு தான் குடிப்போம் மழை நேரத்தில் ஏற்கனவே குளிர் குளிருக்கு மேலே குளிராக குடித்து காய்ச்ச வந்துடும் நம்ம எல்லாமே பிசாசின் போராட்டம்னு நினச்சிக்கிடக்கூடாது நம்ம சில காரியத்தை அகம்பாதம் விதமாக நம்ம செய்கிறதுனால தான் சில இடர்பாடுகள் அல்லேலூயா ஆயிப்பட்டினத்தில் என்ன பிரச்சனை நல்லா தான்ப்பா யுத்தத்துக்கு போனாங்க நல்லா தான் யுத்தத்துக்கு போனாங்க எரிகோலேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு அண்ணா சொல்லி இந்த எல்லாத்தையும் தீட்டு கொளுத்தணும் நம்ம ஆள் கொழுப்படுத்து போய் எடுத்து கொண்டு வந்து தான் கூட வச்சுக்கிட்டதுனால சைடு எஃபெக்ட் என்ன 36 பேர் செத்து போனாங்க அஞ்சாவசனம் தான் சொல்லுது 36 பேரை வெட்டி போட்டாங்க யோசுவா 7-5 36 பேரை வெட்டி போட்டாங்க இன்னொன்று அதை பார்க்கட்டும் என்ன பண்ணால் எதிரியை கொடுத்த அலட்சியம்ன்ற அதில் காணப்படுகிறது எதிரியை கொடுத்த அலட்சியம் யுத்தத்தில் நம்ம நிற்கிற நம்ம நம்மளும் சாதாரணமானவர்கள் அல்ல எதிரியும் சாதாரணமானவன் அல்ல எத்தனை பேர் எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க பிசாசு தோற்று போனவன் தான் ஆனால் அவன் வல்லமை உள்ளவன் அவனோட அதிகாரங்கள் உரியப்பட்டன அவனுடைய அதிகாரங்கள் உரியப்பட்டன அவன் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் நம்மளை தொட முடியாது ஆண்டவர் அனுமதி இல்லாமல் தொட முடியாது ஆனால் அவன் தந்திரவாதி அவன் யார் அவனுடைய தந்திரங்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்குது தந்திரமாக வீழ்த்துவான் ஹாலேலூயா ஹாலேலூயா நாம் அந்த தந்திரத்தை எப்போ புரிஞ்சுக்கிடோன்னா அந்த சத்தியத்தில் நிற்கும்போது தான் சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும் அறையில் கட்டிக்கிடணும் அரை கட்டைய கட்டிக்கிடணும் ஃபேண்ட் பல பெருசாக போட்டுட்டு பெல்ட்டு போடாமல் இருந்தோம்னா நடக்கணுமா உறிஞ்சிட்டு போயிடும் அதுதான் உண்மை அப்படிதானா அதான் உண்மை எனக்கு கிருபை இருக்குது எல்லாமே இருக்குது சட்டை மீட்டர் துணி எனக்கு 10 மீட்டர் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக இருந்து தச்சுக்கிட்டேன்னு சொல்லி தச்சுட்டு நாடாவை கெட்டாமல் விட்டுட்டோம்னா நாடாவை கெட்டாமல் விட்டோம்னா இல்லை நான் ஓப்பனாகவே பேசுகிறேண்ணா உங்கள் பிள்ளை தானே ஹலே லூயா உண்மையை சொல்லுங்க உண்மை அதானா எல்லாமே இருக்குது கிருபை இருக்குது கிருபைன்னு சொல்லிட்டு சத்தியத்தை கெட்டாமல் விட்டுட்டோம்னா யாருக்கு அவமானம் கெட்டாதவனுக்கு அவமானம் இப்போ புரியுதா நம்ம இந்த இடத்த தோற்று போய் ஏன் ஜெபித்து நமக்கு பலன் இல்லாமல் நிற்கின்னு நம்ம நிற்க யுத்தத்தில் நம்ம எல்லாத்தையும் சரியாக கெட்ட வேண்டியதை கெட்டியிருக்கணும் தரிக்க வேண்டியதை தரிச்சிருக்க வேண்டும் கேடகத்தை பிடிச்சிருக்க வேண்டிய விசுவாசமான கேடகத்தை பிடிச்சிருக்கணும் நம்ம பாட்டு பேண்டை போட்டாச்சு ஆனால் ஊக்க மாட்டாமல் போயிட்டோம்னா ஓட 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 கீழே கீழே கீழேன்னு கீழ்நீக்கு போயிடும் பர மானம் கப்பல் ஏறி பறந்துடும் அல்லேலூயா ஹாலேலூயா அப்போ நம்ம தேறினவளாய் மாற வேண்டும் நாம் ஒரு போர் சேவகன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஹாலேலூயா அப்போ யுத்தத்தில் நிற்க நம்ம தகுதி உள்ளவளாக நிற்க வேண்டும் பிசாசாக இருக்கலாம் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க செபிக்காமல் நம்ம நினைச்ச கூடாது உளித்து போகக்கூடாது செபிக்காமல் பிசாசுக்கு ஜோமனை போகக்கூடாது ஏன் அவன் தோற்று போனவன் ஆனால் அவன் தந்திரவாதி அவனுக்கு வல்லம இருக்கு வல்லம இருக்கு நம்ம தகுதி இல்லாமல் போனோம்னா நம்ம மறுகையா அல்லேலூயா சரி இதே பேசிட்டு போனோம்னா நான் விடிய விடிய உட்காந்து பேசுவேன் நம்ம அடுத்ததுக்கு போவோம் அப்போ நம்ம தோற்று போகிற முதல் காரியம் நம்ம என்ன நம்ம யுத்தத்தில் நிற்கிறவர்கள் யுத்தத்தில் நிற்க திராணி உள்ளவர்களாக நிற்க வேண்டும் அல்லேலூயா அப்போ நம்ம திராணி உள்ளவர்களாக நிற்கும் பொழுது எளிதாய் நாம் ஜெயம் பெறலாம் நம்ம பட்ட பிரயாசமும் விருதாவாக போகாது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா புரிஞ்சிருச்சா சரி அதே 2 தீமோத்தேயு 2 அதனுடைய 5 வசனம் 2 தீமோத்தேயு 2 அதனுடைய 5 வசனம் இங்க 2வது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார் முதலில் சொன்னா நீ யார் நீ ஒரு போர் சேவகன் நீ யுத்தத்தில் நிற்கிறவன் எதிரி யார் என்பதை நீ நன்கு அறிந்திருக்க வேண்டும் நீ எந்த இடத்துல நிற்பது என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் நீ தரிக்க வேண்டிய உன்னுடைய சர்வாயுத யுகத்தை நீ நினைச்சிருக்க வேண்டும் போருக்கான ஆடைகளை நீ தரித்திருக்க வேண்டும் ஹாலேலூயா பார்த்தோமா போருக்கான ஆயுதங்கள்லாம் பார்த்தோமா விசுவாசம் நீதி
சத்தியத்தெல்லாம் பார்த்தோமா, அதெல்லாம் ட்ரெஸ்ஸு. யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு ட்ரெஸ்ஸு வேணும். ஹல்லேலூயா. இயேசு சத்தியத்தினால தான் மேற்கொண்டார், வேதத்தின் மூலமாக தான் பிசாசை ஜெயித்தார். நாமும் ஜெயமுள்ளவராக நிற்க வேண்டும் என்றால் யுத்தத்துக்கான ஆடைகளை நாம் தரித்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ரெண்டாவது அதில் நம்ம பார்த்தோம், யுத்தத்தில் நம்ம ஆயத்தமாக ஒன்று சட்டையெல்லாம் போட்டுட்டு போனாலும் சரி, தேவையில்லாத ஒன்றை நம்ம உள்ளே வச்சுருந்தோம்னா கத்தாமல் தோற்று போயிடுவோம். தேவையில்லாத ஒன்றை நம் பலவீனமானவர்களாக இருந்தோம் ஆனால் யுத்தத்தில் தோற்று போயிடுவோம். அந்த ஆயுப்படத்தை நாம் இப்படி சொல்கிறேன், பலவீனமான ஒன்றை நாம் வைத்திருந்தோமானால், இல்லை நாம் பலவீனராக இருந்தோமானால் நாம் யுத்தத்தில் தோற்று போய்விடுவோம். நாம் பட்ட பிரயாசத்துக்கு பதில் இருக்காது. பாரு, நம்ம ஜோமணி ஜோமணி ஆண்டவரே என் கூட இருப்பேன்னு சொன்னீரே, யாக்கோபு ஜெபித்த மாதிரி என்ன திரும்பி வருவேன் என்று சொன்னீரே. என்ன சொன்ன, என்னத்தை சொன்ன, சொல்லி சொல்லி நம்ம கேட்கணும்ல. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற, நீ யாரு? ஒரு மல்யுத்த வீரன். யாரு? மல்யுத்த வீரன். முதல்ல சொன்னா நீ யாரு? நல்ல போர் சேவகன். ரெண்டாவது இந்த காலவெல்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ யார்? நல்ல மல்யுத்தம் பண்ணுகிறவன். ஹல்லேலூயா. இதுலேயும் நமக்கு ஒரு எதிரி உண்டு. ஆனால் அந்த மல்யுத்தத்தில் என்ன ஒரு ரகசியம் அப்படின்னா, ரொம்ப பெரிய யுத்தம்லாம் இருக்காது. என்ன இருக்கும், எதிரியை குறிப்பிட்ட வட்டத்தை விட்டு வெளியில் தள்ளணும். அப்படி தானே மல்யுத்தம் பண்ணுறது? ஒரு சர்க்கிளுக்குள்ளே நிற்பாங்க, தன்னை சுற்றி ஒரு சர்க்கிளுக்குள்ளே நிற்பாங்க, அங்கே யுத்தம் நடக்கும். ஒருத்தன் செய்யணும் முட்டி இந்த கோட்டுக்கு வெளியில் தள்ளணும். கோட்டுக்கு வெளியில் யார் போனாலும் அவன் அவுட்டு. அவன் யார்? அவன் அவுட்டு. அப்போ ஜெயிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? தனக்கு நியமித்த அந்த சர்க்கிளுக்குள்ளே நிற்கணும். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து நிற்க எல்லாவற்றை உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த வார்த்தை, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அப்போ நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வட்டம் இருக்கு. நமக்கு பூர்வ நாட்கள் எல்லைக்குரிய மாற்றக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. பூர்வ நாட்கள் எல்லைக்குரிய மாற்றக்கூடாது. பூர்வ நாட்கள் எல்லைக்குரிய மாற்றக்கூடாது, மாற்றக்கூடாது. நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. இன்னைக்கு நம்ம எதில் திரும்ப தோச்சு போடுறோம்? சர்க்கிளை விட்டு வெளில போயிடுறோம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை விட்டு வெளியில் போயிடுறோம். ஆலயத்தை நம்ம பேர் என்ன தான்? பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், மூணு இருக்குது. சிலவங்க இந்த இதை மூணு கட்டுப்பாட்டை விட்டுட்டு மகா பரிசுத்தலத்துக்கு வெளியில் ஓடிடுதாங்க. அப்படின்னா மகா பரிசுத்தலத்துக்கு பின்னாடி ஒன்றா அது குப்பை கிடங்கு. அங்கே போனால் நார் தான் செய்யும். அங்கே போனால் குப்பை கிடங்கில் போனால் சிரிச்சிட்டே சொல்லுங்களேன், ஏன் முறைக்கு குப்பை கிடங்கில் போனால். அப்போ நமக்குன்னு ஒரு எல்லைகளை நாம் வகுக்க வேண்டும். இந்த எல்லைக்குள்ளே யாரை வரவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் பிசாசு சொல்லுவான்ல, என்னை வேதனைப்படுத்தவா நீ இருங்க வந்திரு. ஏன் என்ன சங்கடம், இது ஏன் ஏரியா? இந்த ஏன் ஏரியாக்களை நீ ஏரியா வந்திய? பிசாசு சொன்னானா சொல்லலையா? சொன்னான்ல, என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர். அப்போ என்ன அர்த்தம், நான் எனக்குன்னு ஒரு எல்லை கூட வச்சிருக்கேன், அதுக்குள்ள நீரியாமையா வந்து என்னை இப்போ கிளப்பி விடுதியரு. ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரிது நம்ம எல்லைக்குள்ளே ஒரு ஆள் வந்துட்டாரு, நம்மளை வீழ்த்திடுவாரு என்று. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்காக வைராக்கியம் நிற்கிறாமா நமக்கு தெரிகிறதா? நம்மளோட எல்லைக்குள் யார் வருகிறார்கள் என்பது நமக்கு நன்கு தெரிகிறதா? தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக யுத்தத்தில் ஜெயிச்சிருவோம். ஹல்லேலூயா. நம்மகிட்ட பிரயாசம் விருதா போகாது. மல்யுத்தம் பண்ணுகிறவன் தனக்குள்ளே வருகிற எதிரியை என்ன செய்யணும்னா எல்லையை விட்டு வெளியில் தள்ளிட்டவனா ஜெயிச்சிருவான். ஹல்லேலூயா. இயேசுநாதர் இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். என்ன அப்படின்னா, ஆண்டவர் தனக்குன்னு ஒரு எல்லையாக ஈஸியாக வகுத்துருப்பார். தனக்குள்ள எல்லையை ஈஸியாக வகுத்து வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, 70 பேர் இருந்திருப்பாங்க. 70 பேர் ஒரு சர்க்கிள், அதுலேருந்து ஒரு 12 அதுக்கு அடுத்த உள்ளான வட்டம், அதுக்கு உள்ள நெருங்கி யார்? ஒரு 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த 3 பேர். ஆனால் தன்னோட மார்பிள் சாய தன்னோடு நெருங்கி த உடம்போட உடம்பாக இருக்கிறது யார் தானா? யோவான் மட்டும்தான். யோவான்
ஆண்டவர் தனக்கு ஒரு லிமிட் வச்சுருந்தார், தனக்கு ஒரு எல்லைக்குரிய வைத்திருந்தார். நம்மளும் நமக்கு ஒரு எல்லைக்குரிய வைக்கணும். ஆமேனா, ஆமேனா. நான் கிருபை மட்டுமல்ல சத்தியத்தையும் பேசிக்கிறவன். ஹாலேலூயா. சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். ஹாலேலூயா. நமக்கு ஜெயம் உண்டு என்பது கிருபை. நமக்கு யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்க நமக்கு கிருபை. ஆனால் யுத்தத்தில் நம்ம நிற்கிற திராணி உள்ளவர்களாக ஆக்கும்படி நம்மளை ஆக்குறது என்ன அப்படின்னா, நம்மளை தகுதிப்படுத்த என்னம்னா சத்தியம். சத்தியத்தை அறிந்தால் தான் கிருபை நமக்கு கிடைக்கும். ஹாலேலூயா. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது கிருபை. ஹாலேலூயா. இயேசு என்கிற சத்தியம் நமக்கு கிடைச்சதுனால தான் ரட்சிப்புங்கிற கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்கிடணும், நமக்கு என்ன அப்படின்னா ஒரு எல்லைக்குரிய அவசியமாக இருக்கிறது. நாம் யுத்தத்தில் ஜெயிக்கிறவளாக மாற வேண்டும் என்றால் நம் எல்லைக்குள்ளே தேவையில்லாத யாரையும் சரி, யாரையும் விடக்கூடாது. யாரையும் விடக்கூடாது. நம்ம தோற்று போ அவிசுவாசமாக பேசுகிற அளவுள்ள விடவே கூடாது. சந்தடி பண்ணிக்கிறவள விடவே கூடாது. ஹாலேலூயா. இன்றைக்கி விட்டு 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 தான் சபை இன்றைக்கி நாசமாக போயிட்டுருக்கு. உண்மைதான், உண்மைதான். என்ன அப்படின்னா, அவங்க பிரபலமான ஊழியக்காரங்க, அவங்க வந்தாங்கன்னா சபைக்கு கூட்டம் அதிகமாகும், சபை நம்ம சபை பிரபலமாயிரும் அப்படி நினச்சி நினச்சி நிறைய வர உள்ளே விட்டு தான் தேவையில்லாத எல்லாம் சபைக்கில் வந்து சபையை குழப்பி இன்றைக்கி சபைகள் நிறைய சபைகள் சின்ன அப்படின்னா போயிட்டுங்க. இன்றைக்கி அநேக ஜனங்கள் சொன்னா எல்லைக்கூட தேடி வராங்க, சபையை தேடி வராங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையை விட்டு வெளியில் போக காரணம் என்ன? பேச்சில் எல்லைக்குறி வேணும், நடக்கையில் ஒரு எல்லைக்குறி வேணும். எல்லைக்குறி என்பது லிமிட்டு. நம்மளை லிமிட்டு சொன்னால் எல்லாருக்கும் புரியுதா? ஒரு லிமிட்டாக இருந்துக்க அவ்வளோதான் உனக்கு. சொல்லுவோமா? இப்போ பிள்ளைய திட்டு தான் நினச்சிக்கேன், ஏலே இதுக்கு மேலே உனக்கு ஒரு அளவு தான், இதுக்கு மேலனா நீ மறுகையா? சொல்லுவோமா? நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோமா, இலையே நீ ரொம்ப ஓவராக போகிற, சாக்கிறதா இருந்துக்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு எல்லை கூட வச்சுருக்கோம். இதை மீறி பிள்ளை போணுச்சுன்னா கண்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா அதை மீறி போச்சுன்னா பிள்ளை தோத்துருவான்னு நமக்கு தெரியும்ல, பிரயாசம் கிடைக்காதுன்னு தெரியும்ல, நம்ம பெற்ற பிள்ளைகள் வீணாய் பெய்விடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. அப்போ நம்மை விலைக்கிரயமாய் அவருடைய சொந்த ரத்தத்தை, விளையேறப்பட்ச ரத்தத்தை நம்ம சிந்தி நம்மளை பாவங்களால் மக்கரம்லாம் மறித்து கிடந்த நம்மளை அவரோடு உயிரோடு எலும்புகளவ விளையேறப்பட்ச ரட்சிப்பை தந்த நாம் தோற்று போகிறது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. எனவே ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நம்மளோட லிமிட்டை தாண்டக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளோட லிமிட்டை தாண்டினோம்னா என்ன ஆயிரும்? கட்டாயம் நம்ம தோச்சு போயிரும், எதிரி ஜெயம் எடுப்பான். இயேசப்பா தான் தன்னோடு கூட நெருங்கி தன்னோட மார்பில் சாய்கிறவனா யோவானை வைத்திருந்தார். தன்னோடு கூட எங்கே ஜபிக்க போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பேதுரு யோவான் யாக்கோபு மூன்று பேரை வச்சுருந்தார். அதுக்கு அப்புறமா தான் அப்போஸ்தலர் வைத்திருந்தார், 12 பேரை வச்சுருந்தார். நம்மளோட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு ஒன்று எல்லைக்குறி வச்சுருக்கணும். இந்த இடத்துல நான் இதை சொல்லக்கு ஆசைப்படுறேன், ஆவியாக ஏவப்படுறேன்னு சொல்கிறேன். நம்மளால் எல்லைக்குறி எப்படி நியமிக்கிறது அப்படின்னா, மொத இடம் யாருக்குன்னா தேவனுக்கு. மொத இடம் தேவனுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நீதியும் தேடுங்கள். முதலாவது யாருக்கு? தேவனுக்கு. ரெண்டாவது குடும்பத்துக்கு. ரெண்டாவது குடும்பத்துக்கு. மூணாவது நம்மளோட இடம் யாருக்கு இருக்கணும்? சபைக்கு இருக்கணும். மூணாவது யாருக்கு இருக்கணும்? சபைக்கு இருக்கணும். நாலாவது தான் சமுதாயத்துக்கு இருக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொதல் இடம் நமக்கு, நம்ம கொடுக்க வேண்டிய நமக்கான எல்லைக்குறி இப்படி தான் இருக்கணும். இதை தான் வேதம் சொல்லுது. ஹாலேலூயா. ஆண்டவர் ஆதியிலேருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க அப்படின்னா, மொதல் இடம் தேவனை தான் தேட சொல்லும். ரெண்டாவது இடம் ஆதாம்கிட்ட சொல்லுவார், இது நிமித்தம் புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், தன் தகப்பனை தாய் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இருக்கும். சரிங்களா? குடும்பத்தை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். ரெண்டாவது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செவிப்போம். மூணாவது இடங்கிறது சபைக்கு வருது. நாலாவது தான் சமுதாயம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இல்லை குடும்பங்க வரல, குடும்பத்தில் யாருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல குடும்பத்துக்கு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவரோரு கணவன், அவரோரு மனைவி, அவரோரு மனைவி, அவரோரு கணவன்.
பரவு கணவன் அப்படின்னு சொல்லாச்சு அண்ணே பக்கத்து வீட்டுக்காரண்ணா அந்த அண்ணனும் கல்யாணம் முடிஞ்சு கணவராக தான் இருக்காரு குடும்பம் மாறிடக்கூடாது அல்ல இல்லையா ஆமாம் ஆண்டவர் நமக்குன்னு எங்கே நியமித்திருக்கிறாரோ அந்த கணவன் அந்த மனைவி அல்ல இல்லையா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நம்முடைய முக்கியத்துவம் முதல்ல யாருக்கு இருக்கணும் கணவருக்கு ரெண்டாவது கணவனாக இருந்த மனைவிக்கு மனைவியாக இருந்த கணவருக்கு ஆண்டரை விட்டு கணவனையும் மனைவியும் நேசிக்கக்கூடாது கணவனையும் மனைவியும் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் நேசிக்கக்கூடாது பேலன்ஸ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும் சரிங்களா முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ஆயத்தை பார்க்கணும் அதுக்கடுத்தெல்லாம் குடும்பத்தான காரியத்தை பார்க்கணும் கணவனை பார்க்கணும் பிள்ளையை பார்க்கணும் அம்மா அப்பாவை பார்க்கணும் இது நம்ம மேல் விழுந்த கடமை இந்த ஆர்டரை நம்ம மாற்றிடக்கூடாது புருஷனை மட்டுமே பார்த்துட்டு ஆண்டரை தெருவில் விட்டுறக்கூடாது எப்போவுமே 24 மணி நேரம் ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணுறேன் சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுறக்கூடாது ஹல்லேலூயா என்ன அப்படின்னா ஒரு இடையில ஒரு வேடிக்கையான அந்த விஷயம் என்ன அப்படின்னா அது நிறைய பேரை உற்சாகப்படுத்தக்கூடிய உண்மை தான் ஆனால் அது குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒரு அக்கா அந்த வருஷம் தொடங்கி 6 நாட்களில் பைபிளை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க 6 நாளில் முழு பைபிளை முடிச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு 14.5 மணி நேரம் பைபிள் வாசித்துருக்குறாங்க 14.5 மணி நேரம் இணைஞ்சிருக்காங்கன்னா பைபிள் வாசிச்சுருக்காங்க கீழே அந்த அக்கா அந்த டைமிங்கும் போட்டிருக்காங்க இதுலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் பைபிள் படிச்சிருக்கேன் இந்த அதிகாரத்துலேருந்து இவ்வளோ பைபிள் படிச்சிருக்கிறேன் அடுத்தால நான் மிச்ச நாள் தூங்கிடுவேங்க அப்போ எப்போ சமைப்பேன் குடும்பம் இருக்குது பைபிள் படிக்கணும் நல்லது தான் குடும்பத்தையும் பார்க்கணும்ல நான் 24 மணி நேரம் ஜோமனுன்ட்டு புருஷனை தெருவில் விட்டோம்னா அப்போ அவர் எப்போ அதும்பார் அவருக்கும் வயிறு இருக்குல்ல போயிருச்சா கீழே அந்த அக்கா அதுக்கடுத்து அந்த அக்கோவில் வீடியோ எடுத்து போடுறாங்க என்ன அப்படின்னா அதனால் குடும்பங்கள் என்னென்னா சண்டை எப்போ பார்த்தாலும் இப்போ பைபிளே இருக்கா எங்களை கவனிக்க மாட்டேங்கன்னு சொல்லி பிள்ளைங்களோட சண்டை சரிதா முத இடம் ஆண்டவருக்கு அதுக்கடுத்து யாருக்கு குடும்பத்துக்கு ரைட்டு 3வது தான் சபை ஹல்லேலூயா சபை கூடுதல் சில விட்டுவிட போல நம்மளை விட்டுக்கூடாது 4வது சமுதாயத்துக்கு 4வது யாருக்கு சமுதாயத்துக்கு நம்ம இடம் எப்படி தெரியுமா இருக்குது சமுதாயத்தை முக்கியத்துவம் அக்கா வீட்டு கல்யாணம் அக்கா வீட்டு கர்மாந்திரம் எல்லாத்துக்கும் போயிட்டு நேரம் கிடச்சா சர்ச்சைக்கு நேரம் கிடச்சா ஜோம் பண்ணுவோம் இல்லைங்க இன்னைக்கு நம்ம யுத்தத்தில் நிற்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது நமக்காக ஆண்டவர் எல்லைக்குரிய வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா அந்த எல்லைக்குரியில் நிற்கிற நாம் எல்லைக்குரிய மாற்றக்கூடாது பூர்வ நாட்களில் நம்ம கிடச்ச எல்லைக்குரிய நினைச்சக்கூடாது மாற்றக்கூடாது ஹல்லேலூயா ஆமாம் இதை பேசிட்டே போனால் நேரம் அடுத்தால 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் நம்ம வாசித்த அதே வேதபோதி 6வது வசனம் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் 2வது பயிரிடுகிறது யாரு விவசாயி யாரு பயிரிடுவா விவசாயி தான் செய்வாங்க விவசாயி பயிரிடுகிறது யாரு விவசாயி ஹல்லேலூயா ஆண்டவர் முதல்ல நம்மளை பார்த்து சொன்னா நீ நல்ல போர் சேவகன் அதனால் நீ என்ன செய்யணும் சர்வாக யுகத்தை தரித்து கொள்ளணும் போருக்குன்னு ஆடையை தரித்து கொண்டிருக்கணும் 2வது நீ உன்னை போருக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கணும் 2வது ஆண்டவர் நம்மளோட சொன்ன வார்த்தை நீ யார் நல்ல மல்யுத்த வீரன் உனக்கான ஒரு எல்லைக்குறி இருக்கணும் ஹல்லேலூயா அது பேச்சிலையோ நடக்கையிலையோ எல்லாத்துலேயும் ஒரு எல்லைக்குறி நமக்கு வேணும் இந்த எல்லைக்குறியத்தை நம்ம பார்த்தோம்னா நிறைய பார்க்கலாம் எல்லைக்குறி நமக்கு வேணும் எல்லைக்குறியை மாற்றக்கூடாது நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது 3வது நம்ம கடைசியாக பார்க்கணும் யாருன்னா ஆண்டவர் நம்மளை யாராக பார்க்குறாங்கன்னா நல்ல விவசாயியாக பார்க்குறார் யார் நல்ல விவசாயியாக பார்க்குறார் ஈசாக்கு அந்த தேசத்தை என்ன விதைத்தான் விதை விதைத்தான் கத்தர் அவனோட கூட இருந்தார் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்ம கையின் பிரயாசங்கள் நம்ம பிரயாசப்பட்டு இன்னைக்கு அநேக விருதாக போயிட காரணியம் நான் விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்காமல் விட்டவை விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்காமல் விட்டுறதுனால தான் இன்றைக்கி நம்ம அநேக நேரம் தோற்று போகிறோம் ஆண்டு நமக்கு துணையாகவே இருக்கிறார் நம்மளோட கூட இருக்கிறார் ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எந்த இடத்துலப்பா நான் விதைக்கணும் ஹல்லேலூயா என்ன விதையை விதைக்கணும் அந்த விதை எப்படிப்பட்ட விதையாக இருக்க வேண்டும் அதை அவளை பார்த்தோம்ல அவளை பார்த்தோம்ல விதைக்கப்பட்ட சமாதானத்திற்கான சுவிசேஷம் அது ஒரு விதை சமாதானம் பண்ணிக்கிறது ஒரு விதை
அதை விதைக்கும் பொழுது குடும்பங்களில் சமாதானம் விதைக்கப்படும், அந்த குடும்பத்துக்கான பலனை கத்த தருவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ நம்ம யாருன்னா விவசாயி. விவசாயிக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியவங்க என்ன அப்படின்னா, நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், விவசாயம் தெரிஞ்சிருக்கணும். ஹாலேலூயா. எனக்கு விவசாயம் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எந்த இடத்துல விவசாயம் பண்ண வேண்டும் தெரிஞ்சிருக்கணும், என்ன கால சூழ்நிலையில் நான் என்ன பயிரை விதைக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. மழை நேரத்தில் எல்லோரும் நெல்லை விதைப்பாங்க. ஏன் அப்படின்னா நெல்லுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். ஹாலேலூயா. கொஞ்சம் அந்த குளிர்மா இருக்க நேரத்தில் வெங்காயத்தை விதைப்பாங்க. அந்த காலம் முடியும், நமக்கு என்ன வெயில் காலம் ஆரம்பிக்கும். நான் மழை நேரத்தில் வெங்காயத்தை தான் விதைப்பேன் அப்படின்னா வெங்காயமாக பேர நம்ம பழப்பு உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது. அப்படி தானே நம்முடைய பிரயாசமெல்லாம் விருதாவாய் போய்விடும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்ம விதைக்க வேண்டிய விதை என்ன விதைன்னு சொல்லி நம் சபை அறிந்திருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் விதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். என்ன காலத்தில் நாம் விதைக்கிறோம், ஹாலேலூயா, என்ன காலத்தில் நம்ம விதைக்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நம்ம விதை எப்படிப்பட்ட விதை என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல விவசாயி. என்ன உரம் போடணும்னு அறிந்திருக்க வேண்டும், எவ்வளவு தண்ணி பாய்க்கணும்னு அறிந்திருக்க வேண்டும். அப்போ சொல்லுங்கள், இப்போ நம்ம ஆயத்தமாக வேண்டிய வேலை எவ்வளோதானே இருக்குது சொல்லுங்கள். நம்ம எவ்வளோனா ஆயத்தமாக வேணும், சபை எவ்வளோனா ஆயத்தமாக வேணும். கத்த நம்மளோடு கூட இருக்கிறாரு தான், ஆனால் யுத்தத்தில் ஒருத்தன் தோச்சு போனான் பார்த்தோம்ல. அப்போ நம் சபை இந்த நாட்டில் எழுப்புதல் நாட்டில் இருக்கிறோம், நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹாலேலூயா. ஒன்றே ஒன்று தான், ஒன்று நம்மளோட மரணம் அப்படின்ட்டு ஆண்டுடைய வருகை. எதுவாக இருந்தாலும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்போ சொல்லுங்கள், நம்ம பிரயாசம் நிறைய நேரத்தை விருதாக போதா, விருதாக போயிருக்குதா? நம்ம ஜெபித்த ஜெபம் ஏன் பதில் வரலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுச்சா? எவ்வளோக்கான நம்ம ஆயத்தமாகணும், எவ்வளோக்கான நம்மளை பண்படுத்தணும், எவ்வளோக்கான நம்மளை சீர்படுத்த வேண்டும் என்பது நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ சபை ஆயத்தப்பட வேண்டும். ஹாலேலூயா. ஆண்டவர் இந்த காலையில் நம்மளோடு பேசியிருக்கிறாங்க. நீ யார்? நல்ல போர் சேவகன். நீ யார்? நீ யுத்தத்தில் இருக்கிற நல்ல போர் சேவகன். நீ யுத்தத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீ ஆயத்தப்படணும். எபேசியர் வாசித்தது போல் நம்மளை பாதுகாக்க வேண்டிய கருவிகள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் தரித்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ தான் யுத்தத்தில் ஜெயம் இருக்கும். ஆயி பட்டணத்துக்கு நாம் என்னத்தை கற்றுக்கொண்டோம்? நாம் பலவீனப்பட்டவர்களாக இருந்தால் யுத்தத்தில் ஜெயம் பெற முடியாது. பலவீனப்பட்டவர்களாக இருந்தால் யுத்தத்தில் ஜெயம் பெற முடியாது. மூணாவது, நம் யார் ஒரு மல்யுத்த வீரன். யார்? மல்யுத்த வீரன். நம் நமக்கான எல்லை கோடுகள் கட்டாயமாக அவசியமாக உண்டு. தேவையில்லாத காரியத்தை நம்ம எல்லைக்குள்ளாய் விட்டோமானால் கட்டாயமாக நம் தோற்று போவோம். ஹாலேலூயா. நாலாவது நம்ம பார்த்தா, நம்ம யார்? ஒரு விவசாயி. ஹாலேலூயா. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தன்னுடைய பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இன்றைக்கி நம்முடைய பலன் பிரயாசம் விருதாவாய் போய்விடக்கூடாது. நம்முடைய ஜபங்கள் விருதாவாய் போய்விடக்கூடாது. நாம் பண்ணுகிற சுவிசேஷ விருதாவாய் போய்விடக்கூடாது. நம்முடைய ஊழியங்கள் இன்றைக்கு விருதாவாய் போய்விடக்கூடாது. நாம் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். நிலத்தை விவசாயி சும்மா இருக்க முடியாது. நிலத்தை என்ன செய்யணும்? தேவையில்லாத களையெல்லாம் பிடுங்கணும், நிலத்தை உழுவணும். ஹாலேலூயா. நல்ல நீர் பாய்ச்சி அதுக்கு தொழி அடிக்கணும். ஹாலேலூயா. நிலத்தை பக்குவப்படுத்தணும். ஆதியாகமம் 2:15 சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமே அவன் என்ன செய்யணும்? பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். நம்ம விவசாயத்தை விதைச்சி விட்டுட்டு போயிடக்கூடாது. சுவிசேஷத்தை விதைச்சி விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒருத்தங்களை சந்திச்சுட்டு அப்படியே நடத்துறதுல அவங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது. புதுசாக வராங்கன்னா அவங்கள பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. வரும் நாட்கள் அவங்க என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அப்போ தான் நம்ம பட்ட பிரயாசம் விருதாவாய் போகாது. ஹாலேலூயா. புதுசாக வரங்களா நம்ம விசாரிக்கணும். ஹாலேலூயா. வீடு விசிட்டிங் போகிறோமா? அவங்கள அனுதினம் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். அதான் ரோமர் 12:2 சொன்னால், நாளுக்கு நாள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஹாலேலூயா. இன்றைக்கி நம்முடைய பிரயாசம் விருதாவாய் போகக்கூடாது. நம்முடைய பிரயாசம் எப்படிப்பட்ட பிரயாசமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்று கொண்டிருக்கிறோம். நாம் யார் என்பதை கற்று கொண்டிருக்கிறோம். நாம் யாருன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா, நான் யாருன்னு தெரிஞ்சதுனால நான் எப்படிப்பட்ட பிரயாசப்படணும்னு தெரிஞ்சுக்கிட்டா,
ஆண்டவர் வாக்கு சொல்லியிருக்கா, எளியவன் மறக்கப்படுவதில்லை, நீங்களும் நானும் மறக்கப்பட்டு போவதில்லை. யுத்தத்தில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஹாலேலூயா. நாம் நல்ல போர் சேவகன், நம்ம யுத்தத்தில் நிற்கிறோம், சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம். அப்போ எல்லா தந்திரங்களையும் நாம் அறிந்திருக்கிற வேண்டும். நாமும் பிசாசை எதிர்த்து நிற்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் நல்ல ஒரு யுத்த வீரன், மல்யுத்த வீரன், நமக்கான ஒரு நல்ல எல்லைக்குரிய மாற்றிருக்க எல்லைக்குரிய நியமித்திருக்கிற வேண்டும். எல்லைக்குள்ளே தேவையில்லாத காரியங்களை நாம் உள்ளே வர விடக்கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் நல்ல விவசாயி, எதை பயிரிட வேண்டும், என்ன பயிரிட வேண்டும், எப்படி பயிரிட வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மளை மறக்கவாத தேவன். ஏச்ச காலத்திலே தேவன் நமக்கான அறுவடையும் பிரயாசத்தையும் தருவார். எல்லாரும் முழங்கால்படலாமா? எல்லாரும் முழங்கால்பட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னை நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. இப்போ புரியுதா? நான் எதில் நான் ஏன் தோற்று போகிறேன்னு புரிந்து விட்டதில்ல. ஏன் தோற்று போகிறேன்? நம் ஜெபம் ஏன் பதில் ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் தாமதமாகனா? நாம் ஆயத்தமாக வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. நாம் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே, 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 எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா, சொல்லுங்கள், எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் இன்னைக்கு ஏன் தோற்று போகிறேன் நான் கற்றுக்கொண்டேன். ஏன் தோற்று போகிறேன்? என் பிரயாசம் இன்னைக்கு விருதா போயிட்டு இருக்குது. நான் ஆலயத்துக்கு வருகிறது உண்மை, நான் ஜெபிக்கிறது உண்மை, ஆண்டவரை இதே விடாமல் பச்சை கொண்டிருப்பது உண்மை. ஆனால் நான் இன்னைக்கு எந்த இடத்துல விழுந்திருக்கிறேன், நான் எந்த இடத்துல நிற்பது என்பதை நான் இதுவரைக்கும் அறியாமல் இருந்துட்டேன்ப்பா. எனக்கு முன்பாக நிற்கிற எது யார் என்பதை நான் அறியாமல் இருந்துட்டேன்ப்பா. எனக்குள்ள என்ன ஒட்டி இருக்குது என்பதை நான் அறியாமல் இருந்துட்டேன்ப்பா. சமாதானத்தின் சுவிசேஷம் எனக்குள்ள இருக்கிறதா என்பதை நான் ஆராய்ந்து அறியது தவறிவிட்டேனப்பா. எனக்கான எல்லை கூட நான் நியமிக்காமல் இருந்ததுனால தேவையில்லாத காரியங்கள்லாம் எனக்குள்ள வந்து 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 நான் அனுதினமும் தோற்று போகிறேன், தோற்று போகிறேன். சிறுமைப்பட்டவர்களே, நம்பிக்கை கெட்டு போகாது. இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோடு தான் போறோம், ஆனாலும் தோற்று போகிறேன். ஏன்? நமக்குள்ள எல்லைக்குறிக்குள்ள எல்லைக்குறையை நியமிக்காதனால தேவையில்லாத காரியம் நமக்குள்ள வந்து 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 நம்ம தோற்று போகிறோம். அதனால தான் நம்முடைய நம்பிக்கை அநேக நேரம் கெட்டு போகிறது, நம்முடைய விசுவாசம் அநேக நேரம் சரிந்து போகிறது. விசுவாச குறை வர காரணம் என்ன? பலவீனப்பட்டவர்களையும் நம்மளை நிந்தனையா பேசுகிறவர்களையும் அற்பமா நினைக்கிறவர்களையும் நம்ம சிந்தனைக்குள்ள விட்டு 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 ஆமால ஆமால போட்டு போட்டு நம்முடைய பிரயாசம் விருதாவாய் போயிடுச்சு, விருதாவாய் போயிடுச்சு, விருதாவாய் போயிடுச்சு. ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்துல நான் தோச்சிடக்கூடாதுப்பா. சிறுமைப்பட்டவரே, நம்பிக்கை கெட்டு போவான்னு சொன்னீங்களப்பா, நான் கெட்டு போயிடக்கூடாது. என் நம்பிக்கை கெட்டு போயிடக்கூடாது. உண்மை நம்பி இருக்கிற நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. எத்தனை பேர் இந்த காலை வேலையில் கதற முடியும்? எத்தனை பேர் இந்த காலை வேலையில் அந்த காலை வேலை உண்மையை அர்ப்பணிக்க முடியுமா? உங்களால் அர்ப்பணிக்க முடியுமா? நான் இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தது உண்மைதான், இன்னைக்கு உபவாசம் இருக்கிறது உண்மைதான், ஆனா ஒரு பிசாசோட வல்லமை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, ஒரு யுத்தத்துல ஜெயம் எடுக்க முடியவில்லை, ஒரு பலவீனத்துல தாங்க முடியவில்லை. இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு சோர்ந்து போயிடும்ல. ஆண்டவரே, 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 இன்னைக்கு நான் ஒரு போர் சேவகன், என்னை இந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவீராக. சத்துருவின் வல்லமைக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நீர் என்னை ஆயத்தப்படுத்துவீராக. நான் ஒரு மல்யுத்த வீரன்பா, எனக்குள்ள எல்லையை நான் இன்னைக்கு நியமிக்கிறேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. தேவையில்லாத நபர்களை உள்ள விடாதீங்க, அவிசுவாசமா பேசுகிறேன் உங்களை விட்டு அகற்றுங்க. தேவையில்லாத நட்புகள் துண்டிக்கப்படுவதாக, தேவையில்லாத காரியங்கள் சபையை விட்டு அகழுவதாக. ரியா தர பலா ஷியா தரே உட்டா பல்லவா தர பலரபா ரியா தர பலர பலரபா. நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. சொன்ன போல பரிசுத்த குலைச்சல் ஆக்கிற காரியங்கள் இந்த காலை வேளையிலே எங்களை விட்டு அகழுவதாக, அகழுவ நாங்கள் எங்களுக்காக ஒரு எல்லை கோடுகளை வகுக்க வேண்டும் தகப்பனே. கடைசியாக நாங்கள் பயிரிடுகிற பிரயாசம்,
எங்கே பயிரிடுகிறோம், எப்படி பயிரிடுகிறோமே நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் ஒரு நல்ல விவசாயி, நான் ஜனத்தை பண்படுத்துகிறவன், என் ஜனத்தை நான் பாதுகாக்கிறவன். அப்பா சொல்லுங்க, நம்மளால எந்த ஆத்மா சபை விட்டு வெளில பெறக்கூடாது? நம்மளால யாரு இடறி பெறக்கூடாது? இடறல் உண்டாக்குனா நம்மளுக்கு ஐயோ, இடறல் உண்டாக்குனா நமக்கு ஐயோ. நம் நல்ல விவசாயி வருகிற ஜனங்களை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். நம்மகிட்ட வருகிற விதை அதை தரமுள்ளவர்களாய் 30, 60, 100 மூலமாய் பலன் அளிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நல்ல விதை தான், ஆத்துமாக்கள் எல்லாம் நல்ல ஆத்துமாக்கள் தான். ஆனா நம்ம கை, நம்ம பயிரிடுகிற பயிரில் தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. நம்ம விதைக்காம விட்டுட்டாலும் விதை நாளுக்கு நாள் ரொம்ப போயிடும். விதைச்ச விதையை பராமரிக்காம விட்டுட்டோம், அதுக்கு சரியா நீர் பாய்ச்சாம அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா அந்த விதை முளைக்கும், சில நாட்கள் அது காஞ்சு போயிடும், பலன் இல்லாம போயிடும், நம்முடைய பிரயாச விருதா போயிடும். இல்ல, இந்த காலையில் அர்ப்பணித்த ஜோமனே, ஏசப்பா நான் நல்ல விவசாயி, நீ எங்களுக்கு கொடுத்த தேசத்துல நான் சத்தியத்தை விதைக்கணும், சமாதானத்தை விதைக்கணும், என் ஜன சமாதானத்தை விதைக்கணும், என் ஜனத்துக்கு சமாதானத்தை விதைக்கணும், என் ஜனம் சபைக்குள்ள வர ஜனம், ஆதரவு இல்லாத வர ஜனத்தை நான் பண்படுத்தணும், என் ஜனத்தை நான் பாதுகாக்கணும் ஐயா, பாதுகாக்கணும் ஐயா. என் நிமித்தம் யாரு வழி விலைக்கு பேசக்கூடாதுப்பா, என் நிமித்தம் யாரு இடறி பேசக்கூடாதுப்பா. அர்ப்பணிங்க, 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 அர்ப்பணிங்க. என் நிமித்தம் யாரு இடறி பேசக்கூடாதுப்பா. நான் அவர்களை பண்படுத்தணும், அவளை பாதுகாக்கணும், அவர்களை உருவாக்கணும், அவர்களை 30, 60, 100 பலனைத்து அவர்களை எனக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவது அது என் மேல் விழுந்த கடமை. ஒரு விவசாயியோட கடமை தான், சின்ன விதை கிடைச்சாலும் அதை பயிரிட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி உரம் போட்டு பாதுகாத்து எல்லா பூச்சிகளுக்கு விளக்கி ஓ அதை நல்லா வளர செய்து அதை நல்ல கனி கொடுக்கிறவளாய் மாற்றணும். இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், அது ஊழியர்களும் சரிதான், விசுவாசிகளும் சரிதான், யாரா இருந்தாலும் சரி, நம்மகிட்ட வருகிற ஆத்துமாக்களை நாம் பண்படுத்தி பாதுகாத்து அவர்களை சபைக்கும் தேசத்துக்கும் ஆண்டவருக்கும் பிரயோஜனமாய் மாற்றுவது அது நம் மேல் விழுந்த கடமை. அதில் தவறிடக்கூடாது, தவறிடக்கூடாது, தவறிடக்கூடாது. அர்ப்பணிக்கிறேன்னப்பா. குயவனே உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்குமே, குயவனே உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் முழுவதுமாய், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் முழுவதுமாய், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தரு. ஒரு அர்ப்பணி போடு, ஆண்டவரே அர்ப்பணி, என்னை உருவாக்குங்கப்பா, நான் என்ன ஆயத்த மாறணுமே, படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்கும் என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செல்லாமா. இதுவரை தேவன் பேசின வார்த்தைகளுக்காய் நம்மளை இன்னும் உருவாக்க போயிரா, நம்முடைய சபையை உருவாக்க போயிரா, இன்னும் எழுப்புதலுக்காய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவனின் வல்லமை இருந்து பயன்படுத்த போயிரா. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாய், ஓ தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கிறவர்களாய், ஓ ஆத்துமக்களை பயன்படுத்தவும் பாதுகாக்கிற மாற்றத்தக்கதாய் கத்தர் அபிஷேகத்தை பல வல்லமையை உங்கள் சேச மேல வைப்பாராக. தேவன் நம்மளோடு பேசின வார்த்தைகளுக்காய் நல்ல கையை தட்டி நன்றி.